இந்த ஃபிஃப்த் எக்ஸசைஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கைகளை அப்படியே ஃப்ளாட்டாக அப்படி வைப்போங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சதுக்கப்புறம் ஏழாவது எக்ஸசைஸ்க்கு இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் தேவையில்லை, சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட ஓகே. இந்த வாட்டர் பாட்டில் வச்சு எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நீண்ட நேரம் லேப்டாப் முன்னாடியே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப காலமாக சர்க்கரை நோய் போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம கை மணிக்கட்டு பகுதியில் ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த குகை போன்ற அமைப்பு வழியாக ஒரு நரம்பு போகுது, அது வந்து மீடியன் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு. இந்த மீடியன் நரம்பு வந்து நம்ம கை விரல்களுக்கு, இந்த சுண்டு விரலை தவிர மீதி எல்லா விரல்களுக்கும், இந்த கைகளோட மேற்புறத்து உள்ளங்கை பகுதிக்கும் சப்ளை, அந்த உணர்ச்சிகளையும் மூமெண்ட்டையும் தரக்கூடிய அந்த மீடியன் நர்வ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இந்த மாதிரி செயல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு அழுத்தப்படும், இந்த மணிக்கட்டில் இருக்கக்கூடிய குகை பகுதி வழியாக அந்த நரம்பு உள்ளே வந்து திருப்பி இங்கே வெளியே வரும். ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல அழுத்தப்படும் போது இங்கே நம்மளுக்கு வலி வரும், ஒரு மாதிரி கைகளில் கூச்ச உணர்வு ஏற்படும், கை தசைகள் வலுவிழந்த மாதிரி தெரியும், கை விரல்களில் எரிச்சல் ஏற்படலாம், சில சமயம் விரல்கள் திடீர் திடீர் வீங்கும், சில சமயம் விரல்களில் ஷாக் அடிக்கிற மாதிரி உணர்ச்சி நம்மளுக்கு ஏற்படலாம். இது வந்து நம்ம சுண்டு விரலை தவிர மற்ற விரல்களில் ஏற்படும் திடீர்னு வீக்கம் புடைப்பு ஏற்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். கொஞ்ச நாள் இருக்கும், சில சமயம் அதை தானாகவே விலகிடும். சில பேருக்கு இது தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்னன்னா இது பெருசாகி பெருசாகி ஒரு ஸ்டேஜில் பொருள்களை பிடிக்கிறதுக்கே சிரமம், கைகள் முறுக்குதல் திருப்புறத்துக்கே சிரமம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வரும்போது ரொம்ப அதிகமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நம்ம அந்த லெவலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் சிம்பிளாக சில பயிற்சிகள் நான் இப்போ சொல்கிறேன். அந்த பயிற்சிகள் மூலமாக எப்படி நம்ம இந்த பிரச்சனையை குறைக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம கைகள் மட்டும்தான். நம்ம கைகளை யூஸ் பண்ணி சில பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பயிற்சிகளோட நோக்கம் என்னன்னா, மெயினாக நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வரக்கூடிய அந்த மீடியன் நரம்பு, அந்த மீடியன் நரம்பு வந்து சுற்றி ஒரு வீக்கத்தினால அழுத்தப்படுது. அந்த வீக்கத்தை குறைக்கிறது தான் நம்மளோட மெயின் ஐடியா. அந்த வீக்கத்தை குறைச்சிட்டோம், இந்த இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறையும். ஆனால் இந்த வீக்கத்தை குறைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே ரொம்ப கை விரல்கள் பயங்கர வழியாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாதீங்க. அப்போ வந்து ஐஸ் ஒத்தடம் கொடுங்க. ஐஸ் ஒத்தடம் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து அந்த வலி குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த எபிசோடு, அக்யூட் எபிசோடுன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டாக் பீரியடில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஐஸ் ஒத்தடம் கொடுத்து அந்த வீக்கத்தெல்லாம் குறைச்சி மாத்திரைகள் சாப்பிட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டைமில் இருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த பயிற்சிகள் அடிக்கடி செய்யுங்க. இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய இந்த மீடியன் நரம்பு லூஸ் ஆகும், மீடியன் நரம்பு அழுத்தப்படுறது அப்படிங்கிறது குறையும், கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையோட தீவிரம் குறையும், அதிகமாகாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸு, கைகளை இப்படி ஃப்ரண்ட் லைன் நீட்டிக்கோங்க. கைகளை நீட்டிட்டு ஒரு கை மூலமாக இன்னொரு கையை வந்து இப்படி பின்னாடி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பெண்டு பண்ணிட்டு நம்ம வந்து 10 கவுண்ட்டு இல்லை 15 கவுண்ட்டு பண்ணலாம். மூச்சை ஸ்லோவாக இழுத்து விடலாம். இந்த மாதிரி 15 கவுண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டு இந்த இடது கைக்கு வலது கை வச்சு இப்படி பின்பக்கம் கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டே ஒரு 15 தடவை மூச்சை நிதானமாக இழுத்து விடுங்க. இதுதான் முதல் எக்ஸசைஸு. ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது, அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸு. ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸு, இதுக்கு நான் கொஞ்சம் சேர் மேலே வச்சு எப்படி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல சப்போர்ட் சேரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து கைகளை மடக்கிறோம். ஸோ இப்படி கீழ் நோக்கி கைகளை மடக்கிறோம். ஸோ இந்த கையை வச்சு இந்த கையை மடக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது எக்ஸசைஸு. அதே மாதிரி 15 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள், பட் சப்போர்ட் கொடுங்க. 15 செகண்டு மூச்சை இழுத்து விட்டு மூச்சை இழுத்து விட்டு இந்த மாதிரி 15 கவுண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கைக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு கைகளை கீழே இறக்கிறது நீட்டுறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்கள். ஸோ இது வந்து 15 கவுண்ட் பண்ணுங்கள், 5 வாட்டி பண்ணுங்கள், ரெண்டு கைக்கு மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இது வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ். அடுத்து மூணாவது, இந்த மூணாவது எக்ஸசைஸில் கைகளை இப்படி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கை இப்படி வச்சுட்டு என்னோடய கட்டை விரலை இந்த மாதிரி கொண்டு வரணும். கட்டை விரலை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம கட்டை விரலை இப்படி
இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டை விரலை இன்னொரு விரல் வச்சு நம்ம நீக்கும் போது ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து அந்த மீடியம் நரம்பு வரும். அந்த மீடியம் நரம்பு லூஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு 7 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 7 செகண்டுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண நிலையில் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விரலுக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கைகளை இப்படி நீட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு விரல் மூலமாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம மீடியம் நரம்பை ரிலீஸ் பண்ணுறோம். 7 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10-15 வாட்டி நீங்கள் பண்ணலாம். இது 3வது. அடுத்து 4வது எக்ஸசைஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க. கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த விரல்கள் வந்து ஃபஸ்ட்டு லெவல் இங்கே முடக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு பொசிஷன். 3 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த விரல்களை கீழ் நோக்கி கொண்டு போகிறீங்க. மறுபடியும் 3 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம ஹோல்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த கைக்கும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பின்பக்கம் உங்களால் பார்க்க முடியுது. இது எல்லாமே டெண்டான்ஸு. இந்த டெண்டான்ஸு ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களால் பார்க்க முடியுது. டெண்டான்ஸு சொல்லக்கூடியது இதுதான் டெண்டான்ஸு. ஸோ இந்த டெண்டான்ஸ்னால தான் நம்மளை கைகளால் கைகளை மடக்கி நீட்ட முடியுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டெண்டான்ஸு, இந்த தசைகளை உங்கள் எலும்புகளோடு இணைக்கக்கூடிய இந்த டெண்டான்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எக்ஸசைஸ் மூலமாக. இந்த மாதிரி ஒரு 10-15 வாட்டி நம்ம இந்த 4th எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4th எக்ஸசைஸ் முடிஞ்சது. அடுத்து 5th எக்ஸசைஸு. இந்த 5th எக்ஸசைஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கைகளை அப்படியே ஃப்ளாட்டாக இப்படி வைப்போங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சதுக்கப்புறம் உங்களோட இன்னொரு கை மூலமாக இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தூக்குறீங்க. கை விரல்களையே தூக்க முயற்சி பண்ணுறீங்க. எங்கேருந்து இங்கே ரிஸ்ட் மணிக்கட்டு பகுதியிலேருந்து தூக்க முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் இங்கே ப்ரெஷர் கொடுக்குறீங்க, கொடுத்துக்கிட்டு பண்ணுறீங்க. நல்லாவே ப்ரெஷர் கொடுங்க, நல்லாவே இதை தூக்க பாருங்கள். ஸோ அப்படி தூக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மீடியன் நரம்பை ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 5 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 டைம் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த கையை மேலே வச்சுட்டு இன்னொரு கை மூலமாக அழுத்தத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம தூக்குறோம். ஸோ இதுதான் வந்து 5வது எக்ஸசைஸு. இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்குறோம், இங்கேருந்து தூக்குறோம். ஸோ 5வது எக்ஸசைஸ் முடிஞ்சது. அடுத்து 6வது எக்ஸசைஸ்க்கு வருவோம். 6வது எக்ஸசைஸ் வர ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்க்வீஸ் பால் இருக்கிறியா, இந்த மஞ்சக்கில் ஸ்க்வீஸ் பாலை வச்சு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணணுங்க. 5 செகண்டு அந்த சாஃப்ட் பாலை ஸ்க்வீஸ் பண்ணணும், அழுத்தணும். ஆக்சுவலாக என் கையில் அந்த பால் இல்லை, வழக்கமாக என் கையில் வச்சுருப்பேன், இன்றைக்கின்னு பார்த்து கொண்டு வரல. இந்த பாலை அழுத்தி பிடிக்கணும். அதே மாதிரி இந்த கையிலையும் அந்த பாலை அழுத்தி பிடிக்கணும். ஸோ இதுதான் ஸ்க்வீஸ் டெக்னிக்கு. 5 செகண்ட் அழுத்தி பிடிங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இது 6வது எக்ஸசைஸு. அடுத்து 7வது எக்ஸசைஸு. 7வது எக்ஸசைஸ்க்கு இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் தேவையில்லை, சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட ஓகே. இந்த வாட்டர் பாட்டில் வச்சு இங்கே சப்போர்ட், வழக்கம் போல் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த சப்போர்ட் இங்கே கொடுத்துட்டு கைகளை மேலேயும் கீழேயும் இருக்கிறது. இதுதான் வந்து 7வது எக்ஸசைஸு. நல்லா ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் தான் இந்த மாதிரி மீடியன் கார்பல் டனல் சிண்ட்ரோமில் நம்ம தசைகளுக்கு வலுவை கொடுக்கும். வலுவை கொடுத்து நம்மளுக்கு மறுபடியும் இந்த அட்டாக் வராமல் நரம்புகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கறதுல தான் நம்ம இந்த கார்பல் டனல் பிரச்சனை குறையும், நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே ஒரு வேளை சர்க்கரை இருக்குது அப்படின்னா சர்க்கரை வேதையை கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த சர்க்கரை கண்ட்ரோலில் இருந்தால் தான் வீக்கம் குறையும். வீக்கம் குறைஞ்சால் தான் நம்மளுக்கு வலி குறையும், திருப்பி அட்டாக் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதுதான் கார்பல் டனல் சிண்ட்ரோம்க்கான எக்ஸசைஸு. இதே மாதிரி வந்து இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது, நம்மளால் கைகளை அசைக்கவே முடியல, பொருள்களை பிடிக்கவே முடியல அப்படின்னா கட்டாயம் டாக்டரை பாருங்கள். மற்ற எல்லாருமே வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.